This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. நேத்து நடந்த விக்ரம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் படத்தோட ட்ரைலரோட சேர்ந்து நிறைய விஷயங்களும் ரிவீல் ஆச்சு. இதில் முக்கியமான சீக்ரெட் என்னன்னா, இந்த படத்தில் சூர்யா அவர்கள் கேமியோ ரோலில் நடிக்கிறதா இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் பேசின லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வழக்கம் போல அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு வர சொல்லி அவங்க எல்லாத்தையும் கௌரவப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பற்றி பேசும்போது எல்லா நடிகர்களும் நன்றி சொன்னார். குறிப்பாக ஃபகத் ஃபாசிலை பற்றி பேசும்போது இவரோட படங்களெல்லாம் பார்த்துட்டு இவர் நிறைய ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருப்பார், இவர் கூட நம்ம எப்படி பழகிறது அப்படின்னு நான் தயங்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்த 3-4 டேஸ்லேயே மாமா மச்சான்ற அளவுக்கு எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டார். விஜய் சேதுபதி பற்றி சொல்லும் போது, விஜய் சேதுபதி என என் கூட தொடர்ந்து 2வது படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு, இனி என்னோட டைரக்ஷனில் ஒரு வில்லனாக நடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் போட்டிருக்கோம். பேக் டு பேக் 2 படத்தில் தொடர்ந்து வில்லனாக நடிக்கிறதுனால இந்த படத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். அதனாலே விஜய் சேதுபதி என்ன தனியாக ஒரு ட்ரைனரை வச்சு இந்த படத்தோட கேரக்டருக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு. ஃபைனலாக உலகநாயகன் கமலை பற்றி அவர் பேசும்போது, நான் சின்ன வயசில் இருக்கும்போது கமல் சாரோட கேட்டு வாசலில் நின்று அட்லீஸ்ட் ஒரு டைம் நாச்சு நம்மள பாத்திர மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த நாட்கள் இருந்தது. அப்படி நான் வியந்து பார்த்த ஒரு நடிகரை இப்ப நான் டைரக்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். ஒரு ஃபேன் பாயா தான் இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க. இந்த கேரக்டர் நாங்க சீக்கிரட்டா வைக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்படியோ இது ரிவீல் ஆனதுனால ஸ்டேஜ்லயே நான் சொல்லிடுறேன். கொஞ்ச நேரம் வர ஒரு சின்ன கேமியோ ரோல் அப்படின்னாலும் சூர்யா அவர்கள் சிறப்பாக அதை செஞ்சு கொடுத்திருக்காரு. அக சூர்யா சாருக்கு நன்றி அப்படின்ற லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆடியோ லான்ச்ல பேசும்போது சொல்லியிருக்காரு. படத்தில் சூர்யா வராரு அப்படின்ட்டு சீக்ரெட் ரிவீல் ஆனதுக்கப்புறம் ட்ரைலரில் நிறைய பேர் சூர்யா அவர்கள் இந்த சீனில் தான் வராரு அப்படின்ட்டு குறிப்பிட்ட சீனை மென்ஷன் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. எதை எப்படியும் நிறைய ஸ்டார் கேஸ் கொண்ட விக்ரம் படத்தோட ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் படத்தோட எதிர்பார்ப்பு எல்லார் பத்தியிலுமே கூடியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஹலோ சிபி சார், உங்கள்கிட்ட நான் வந்து பல பல கேள்வி கேட்டிருக்கேன், ஆனால் இப்போ ஒரு கேள்வி இருக்கு, உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் எந்த ஜானர், இதுதான் என்னோட கேள்வி. இப்ப எனக்கு இது கேள்விக்கு ஆன்சருக்கு முன்னாடி இப்போ ஒரு ரியாக்ஷன் இருந்தது, இதுதான் படக்குள்ள இல்ல எப்படி வந்து விஜய் சார் ஒரு பெக்குலியரான சார்கிட்ட சில ஆட்டிடியூட்ஸ் இருக்குமோ அது மாதிரி சிவாங்கியும் அது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த பெக்குலியரான அதேதான் அவங்களும் அந்த அவங்க இருந்தாலே அந்த இடம். இந்த படத்துல எஸ்கே சாருக்கு அப்புறம் எங்கிட்ட ஜாஸ்தி கேள்வி கேட்டது சிவாங்கி தான். என்ன அப்படி சார் இது இங்க வந்துடும்ல, இதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்க? ஏன்னா சிவாங்கி கதை தெரியாது, ஃபுல்லா சொல்லல, சிவாங்கியோட கேரக்டர் மட்டும்தான் சொன்னேன். ஸோ சிவாங்கியா அவங்களுக்கு இப்ப இந்த சீன் இது, இதுக்கு முந்தின சீன் அப்ப அதுன்றத அந்த க்வெஸ்சன்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரியே அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால அவங்க இது ஏன் அது எப்படி ஒரு மாஸ் கமர்ஷியல் படம், நல்ல ஒரு தியேட்டர் வாட்சா ஒரு மாதிரி வச்சு எல்லாருமே எல்லா படமும் தியேட்டர் எலிமெண்ட் தான். அந்த தியேட்டர் எலிமெண்ட்ன்றது வந்து அப்போ பார்த்ததெல்லாம் தெரியல சார், இப்போ சில வார்த்தைகள்லாம் கிரின்ஜ் பேச முடியல மாறிட்டு வருது. ஒரு நல்ல படம் திரும்ப அகைன், பட் டான்ல இருந்து வேற ஒரு கான்ட்ராஸ்ட் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்கு. எழுதிட்டு இருக்கு யாராவது மைண்ட்ல வச்சா இல்ல ஜென்ரலா? பேசிட்டு தூய தமிழுக்கு உண்டான அதான் ஒரு ரொம்ப சக்கரவர்த்தின்னு வச்சுட்டோம் ஹீரோக்கு, அது கொஞ்சம் பழைய பேர் தான் இல்லையா? அதை மேட்ச் பண்றது இல்ல, அது ஏன் அப்பா பேர் தட்சிணாமூர்த்தி. ஸோ அதை மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு நேம் வேணும்னு தான் அங்கே ஏற்கனி வச்சது. எனக்கு தெரியல சார், டவுட்டாவே இருக்கு. ரியல் லைஃப் இல்ல இல்ல, ரியல் லைஃப்ல இருந்தும் இருக்கு பட் அப்படின்றது இல்ல, பட் ஃபிக்ஷன்ஸும் ஜாஸ்தி இருக்கு. ஆமா, அது என்ன நான் என்னன்னா எல்லார் லைஃப்லயும் இருந்தது இருக்கணும்னு பாத்திருக்கேன் நான். அதான் நான் சொன்னேன் இந்த கதை முடி நரேட் பண்ணி முடிச்சனும்ல, சிவா சார் அவரோட காலேஜ் லைஃப் பத்தி இந்த கதையில இது இருக்குல்ல, இதை நான் பண்ணிருக்கேன், அதை நான் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே அவங்க லைஃப்ல நடந்ததும் இதுல ஜாஸ்தி. ஆமா.